வணக்கம் நண்பர்களே. லெனோவோ B460E மாடல் லேப்டாப்பில் இந்த கீபோர்டு வந்து ஃபால்ட்டாக இருக்குது. இதை வந்து எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கீபோர்டை பொறுத்தளவுக்கு மாற்றுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம வேறு கீபோர்டு நான் வாங்கியிருக்கேன் புதுசு, இது எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த லேப்டாப் கீபோர்டை பொறுத்தளவுக்கு இது கலட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கீபோர்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது இந்த இடத்துல கடைசியில் லேசாக ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இப்படி மேலே நிமிட்டிங்கன்னா அந்த பிளேட் தனியாக வந்துடும். இப்போ இந்த கீபோர்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை நம்ம கழட்டணும். அப்படியே இந்த கீபோர்டு கனெக்டரில் இந்த ஜாக்கை வந்து நம்ம என்ன செய்யணும், இதை லேசாக இதை இப்போ லீவர் இப்படி தூக்கி விடணும், இப்படி தூக்கி விட்றணும். தூக்கி விட்டால் இது அப்படியே வந்துடும், அவ்வளோதான். இப்போ தனியாக எடுத்தாச்சு. இப்போ வேறு கீபோர்டை நம்ம மாற்றலாம். அதே மாதிரி இந்த புது கீபோர்டை இந்த பொசிஷனில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம கரெக்டாக அந்த அதாவது இந்த கீபோர்டு வந்து நம்மளுக்கு நேராக இருக்கணும், இப்படி இந்த எழுத்து எல்லாமே நேராக இருக்க மாதிரி இப்படி இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரிப்பை கரெக்டாக அதில் கனெக்டரில் சொருகணும். அப்படியே லேசாக அப்படியே சமமாக வச்சுக்கிட்டு இந்த லீவரை இப்படி இறக்கி விட்ற வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ மாட்டியாச்சு. இதை அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அப்படியே வச்சு இதை நம்ம அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம அதில் எடுத்த மாதிரியே போட்ட வேண்டியதான். இப்போ இந்த கீபோர்டை ஸ்க்ரூ போட்டு அப்படியே அந்த பிளேட்டை வந்து நம்ம கரெக்டாக இந்த பொசிஷனில் அப்படி வச்சு அப்படியே லாக் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். முடிஞ்சிச்சு. இப்போ கீபோர்டை நம்ம மாற்றியாச்சு. இப்போ கீபோர்டு எல்லாம் பட்டன் நல்லா வேலை செய்யுது, அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.